தமிழ் டெக் மாஸ்டர் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோமோ, அருமையான இயர்பட்ஸ் கிடச்சிருக்கு. அதுவும் இயர்பட்ஸ் இது யாருக்கு அருமைன்னு பார்த்தீங்கன்னா, கேமிங், ஆன்லைன் கேமிங். ஏன்னா தெளிவாக சொல்லலாம், பப்ஜி விளாட்றவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவானது. அதாவது ப்ளூடூத்தை பொறுத்தவரைக்கும் காமனாக பிரச்சனைனு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் கேமிங்கில் போகும்போது சவுண்ட் டிலே ஆகி கேட்கும். என்ன சொல்கிறதுனா, இப்போ நம்ம கன் எடுத்து எய்ம் பண்ணி சுடுறோம்னா புல்லட் போனதுக்கப்புறம் தான் நம்ம காதலே வந்து கேட்கும். யாராவது நடந்து பக்கத்தில் வராங்கன்னா அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் சவுண்டே வரும். ஸோ அது மாதிரி பிரச்சனைகள் இந்த ப்ளூடூத்தில் நிறையா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு ப்ளூடூத் மட்டும் அதுலேருந்து கொஞ்சம் விதிவிலக்காக இந்த ப்ளூடூத் சொல்லியிருக்காங்க. விங்ஸ் பேந்தம்னு ஒன்று, அதாவது 65 ms 65 ms வரைக்கும் டிலே சவுண்டை கம்மி பண்ணி கொடுக்கணும் இதில் சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்டெக் மாஸ்டர் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், அப்டேட்ஸ் எல்லாம் உடனே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதான் பாக்ஸு, பேந்தம், விங்ஸ் பேந்தம் ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, அதாவது பாக்ஸ் மேலே பட்ஸு கீழே இருக்குது. இது அந்த ரெண்டு பீஸும் கொஞ்சம் திக்கான வெயிட்டாக இருக்க மாதிரி தெரியுது, சைஸில் திக் சைஸாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கடுத்து ஏதோ ரோபோட தலை மாதிரி இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்க்குறது விங்ஸ்னு நேம் போட்டிருக்கு, ரோபோட தலை. சி டைப் சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க, இது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ லேட்டஸ்ட்டாக வர்றதில் தான் அந்த சி டைப் போர்ட்டோட கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து கீழே என்னமோ எழுதியிருக்கு. ஓப்பன் பண்ணால் லைட் எரியுது, கேமராவில் தெரியும் தெரில. இது ரெண்டு கண்ணு மாதிரி இருக்குது, நல்லா லைட் எரியுது. இந்த லைட்டில் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஒரு லைட் எரிஞ்சு அதுக்கு ஒரு மீனிங், ரெண்டு லைட் எரிஞ்சு அதுக்கு ஒரு மீனிங், டபுள் டைம் எரிஞ்சு அதுக்கு ஒரு மீனிங், நிறையா இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து பாக்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணால் எக்ஸ்ட்ரா பட்ஸு கண்டிப்பாக தேவையான ஒன்று. அதுக்கடுத்து நோ இஸ்யூ வாரண்டி, அதை கேரண்டி வாரண்டிக்கான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜிங் கேபிள், சி டைப் கேபிள். அதுக்கடுத்து யூசர் கைட், நம்ம எல்லா வீடியோலையும் தேவையில்லாமல் எதுக்கு இந்த யூசர் கைட் கொடுக்குறாங்கன்னு தான் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் இந்த பீஸுக்கு கண்டிப்பாக தேவை, ஏன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் படித்து மைண்டில் ஏற்றிக்கிட்டால் தான் இதை எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு தெரியும். அதுக்குன்னு ரொம்ப கஷ்டம் செலவில்ல, ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு, அதாவது ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்குன்னு சொல்லல, அதை பற்றி இதெல்லாம் போட்டிருக்காங்க. சரி, இயர் பீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது, ரெண்டையும் கிட்டக்க வச்சு தூக்கி பார்த்தா வெயிட்டை தெரியுது. காதில் மாட்டிடும், பெருசாக கலர்ற மாதிரி தெரில. ஃபோனில் ஆல்ரெடி பேர் பண்ணியாச்சு. டிவைஸ் நேம் பார்த்தீங்கன்னா விங்ஸ் பேந்தம்னு வரும். சாங்ஸ் கேட்கவும் நல்லாயிருக்கு. கேமிங்க்கு வந்துடும், இந்த கேமிங் பற்றி வரதுக்கு முன்னாடி யூசர் கையில் உள்ள சில விஷயங்களை உங்களுக்கு படித்து சொல்லிடுறேன். இல்லை பார்த்தீங்கன்னா சார்ஜ் போடும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இடி இண்டிகேட்டர் மூணு டைம் ஃப்ளாஷ் ஆகும், விட்டு விட்டு துடிக்கும். அதே டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, சார்ஜ் கட் ஆயிடுச்சுன்னா போடுறது கனெக்ஷனில் கட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எல்இடியும் ஒரே ஒரு டைம் விட்டு துடிக்கும், ஃப்ளாஷ் அடிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக உள்ளதை படிச்சிடும். சார்ஜிங்க்கு அதுவும் ஒரு ப்ளஸ், இது ஃபுல் ஆயிடுச்சானே எப்படி நீங்கள் பார்த்துக்கிறேன்னா, 0 to 25 சார்ஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் கேஸ் இந்த லைட் வந்து என்ன பண்ணியிருக்குமா, ஒரு டைம் ஃப்ளாஷ் ஆகும், மெதுவாக இப்படி வந்துட்டு வந்துட்டு போகுமா. இதே 25 to 50% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் டிங் 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 அது மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு மின்னிட்டு போவோம். 50 to 75 போகும்போது மூணு டைம் மின்னிட்டு போவோம், ஃப்ளாஷ் ஆகும். 75 to 100 போகும்போது இண்டிகேட்டர் 4 times ஃபுல்லாக இதாகும். இங்கே சார்ஜ் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இது சொன்னதெல்லாம் இதில் நடந்துச்சு. ஸோ அதனால் இதான், ஏன்னா இதெல்லாம் நம்ம படித்து மைண்டில் இதெல்லாம் ஒரு புக்லெட் போட்டு மனப்பாடம் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. சாங் பாஸ் பண்ணுறது, எப்படி ப்ளே பண்ணுறது எல்லாத்துக்குமே. சரி, கேமிங்க்கு எப்படி இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு மற்றதெல்லாம் பேசுவோம்னு பார்த்தீங்கன்னா, கேமிங் அவங்க சொன்னது 65 ms. நான் பப்ஜியை வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஓரளவுக்கு எனக்கு டபுள் மைண்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வாங்கினோடனே பார்த்தீங்கன்னா விளையாண்டா ஆல்ரெடி ஒரு பட்ஸ் யூஸ் பண்ணுது, அதை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சவுண்டிலே இருந்துச்சு. அதுக்கு இதையும் மாட்டி பார்த்தா அதே ஃபீல் தான் கிடையாச்சு. இதனால் எனக்கு டவுட் ஆகிட்டு ஃப்ரெண்டு 2-3 பேருக்கு யூஸ் பண்ண வச்சு கொடுத்து, உண்மைக்கும் சவுண்டு கரெக்டாக இருக்கான்னு கேட்டதுக்கு எல்லோரும் சொன்னது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கும் ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம மனநிலையை பார்த்திங்கன்னா இருள் இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இதை வச்சு செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் நானும் நிறையா கேம் விளையாண்டேன், ஓரளவு திருப்தி ஆயிடுச்சு. இல்லை கேமிங் எடுத்தாக்கில் கனெக்ட் பண்ணிட்டால் கேமிங் மோடு ஒர்க் ஆகுமா, அப்படிலாம் கிடையாது. இதில் நீங்கள் காதில் மாட்டிட்டு இதை ரைட் சைடில் உள்ளது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதிலே சொல்லலாம், ஒரு பீப் சவுண்டு வந்து கேமிங் மோடுன்னு வரும். ஸோ அப்போ நீங்கள் கேம் ப்ளே பண்ணிங்கன்னா அந்த டைம் அதை டிலே ஆகாது, எம்எஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அது திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணி மியூசிக் போன்னு வரும், அதில் நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா சாங்ஸ்லாம் கேட்கலாம். ஸோ கேமிங் மோடு போயிட்டால் பாட்டு கேட்க முடியாது அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துலேயும் கேட்கலாம். பட் கேமிங் மோட் டெடிக்கேட்டாக கேம் விளாட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ரெண்டு பட்டையும் மாட்டிகிட்டே உங்களுக்கு சொல்கிறேன்,
மேலும் பார்த்தீங்கன்னா இதில் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியும், அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. எக்கச்சக்கமான இயர்பட்ஸில் அந்த ஒரு ஃபீச்சர் மட்டும் உங்களால் கொடுக்க முடியல. ஆனால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஸோ உங்களுக்கு ரைட் சைடு உள்ளதை சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா 0.1.1, அதாவது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபுல்லாக டச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பீப் சவுண்ட் கிடச்சுன்னா வால்யூம் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதே லெஃப்ட் சைடில் சிங்கிள் டச் பண்ணிங்கன்னா வால்யூம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடாக ஆல்ரெடி லாங் ப்ரெஸ் பண்ணால் சொன்னேன் பீப் சவுண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கேமிங் மோடு. ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2 செகண்டில் பீப் சவுண்ட் வந்தால் உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் இதில் உள்ள கீ ஃபீச்சர்ஸ் கேமிங்க்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு, அதுக்கடுத்து 3 டைம் சாங் சேஞ்ச் பண்ணால் 3 டைம் டச் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு ரைட் சைடில். அதே மாதிரி 3 டைம்னால் இது ஃபுல்லாகவே டச் சென்சார் தான், நீங்கள் எங்கே வேணாலும் டச் பண்ணலாம். 1, 2, 3 அது மாதிரி பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் சாங்கு ப்ரீவியஸ் சாங் ரைட் சைடு, நெக்ஸ்ட்டு இது லெஃப்ட் சைடு வந்து ப்ரீவியஸ் சாங் போக முடியும். அதே மாதிரி கால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் டேப் பண்ணணும். ஏன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மைண்டில் வச்சுங்க. டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் அட்டன் பண்ண முடியும், கால் பேச முடியும். சாங் ஓடிட்டு இருக்குன்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ண முடியும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ளே பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்லேயே நிறைய ரீசன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ரெண்டு பீஸையும் உள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டா இப்போ ரெண்டு லைட்டும் எரியுது. ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு லைட் எரியுது, ரைட் சைடு லைட் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ரெண்டு இயர்பட்ஸையும் பாக்ஸில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ரெண்டு லைட்டுமே உங்களுக்கு எரிஞ்சுன்னா ரெண்டு பட்ஸ்லேயுமே ஈக்குவலாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒன் சைடு லைட் எரியுது, ஒன் சைடு எரியலைனா ஒன் சைடு சார்ஜ் இல்லைன்னு அர்த்தம். சார்ஜ் இல்லைனா சார்ஜ் ஏறிட்டு இருக்க அர்த்தம், ஒன் சைடு ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுதான் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக்குன்னு 3 வோல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிளியராக உங்களுக்கு வாய்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்த்தா, ஃபஸ்ட்டு நான் கேம் விளாடும் போதே ப்ளூடூத்தில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பேசினால சிலர் எங்கள் தூரத்துலேருந்து கேட்குற மாதிரி இருக்குது, உள்ளேருந்து பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்களேன்ட்டு ஃபஸ்ட்டு நான் ஒரு ஹாஃப் அன் அவர் கேம் விளாண்டக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன் எப்படி இருந்துச்சு வாய்ஸ் எதுவும் சேஞ்ச் தெரிஞ்சேன்னா இல்லை நல்லா தான் இருந்துச்சு அப்படின். அதுக்கப்புறம் தான் இல்லை ப்ளூடூத்தில் பேசினேன், அதுக்கப்புறம் தான் ஐடியா கிடச்சி. ஏன்னா நிறைய பேர்ட்ட நான் எப்பவும் செக் பண்ணல, ப்ளூடூத்தில் பேசுகிறேன் இப்போ வாய்ஸ் எப்படின்னு கேட்டால் இதோ உள்ளேருந்து கேட்குற மாதிரி இருக்குது, இல்லை பானைக்கிலேருந்து பேசுகிற மாதிரி அப்படிம்பாங்க. அதனாலே தான் இது மாதிரி பண்ணேன். இதுக்கு ஒரு நல்ல ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து கிடைச்சி. காமனாக கேம் இங்கே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இது வரைக்கும் இதோட ப்ளஸ்ஸு ஃபியூச்சர்ஸு தெரிஞ்சதை சொல்லியாச்சு. இதில் எதுவும் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் டெடிக்கேட்டாக கேமிங் மோட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் ப்ளே பண்ணணும்னா ஃபஸ்ட்டே நீங்கள் கேமிங் மோடை எனபிள் பண்ணிட்டு உள்ளே கேமுக்குள்ளே போங்க. இன்கேஸ் நீங்கள் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது இதை போட்டு கேமிங் மோடை எனபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது எம்எஸ் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் எப்போவுமே கேமிங் மோடை எனபிள் பண்ணிட்டு உள்ளே போங்க. அதே மாதிரி கேமிங் மோடில் நீங்கள் கேம் விளையாண்டுட்டு இருக்கும்போது கால் வந்தால் நார்மலாக கால் வந்தால் டபுள் டச் பண்ணால் ஓப்பன் ஆயிரும். இது அதே தான் கேமிங் மோட்லேயும் அதே தான் நடக்குது. சம்டைம் மிஸ் ஆகுது, அது ஏன்னு தெரில. டச் பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணிகிட்டே இருந்தேன்னா எப்போ கால் அட்டன் ஆகுது, அவசரத்தில் 2 டைம் டச் பண்ணல போதா டிஃபால்ட்டாக காலும் கட் ஆகிடுது. ஸோ அதனால் அது ஒரு சின்ன இஷ்யூவாக இருந்துச்சு. மற்றபடி சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ட்ரிபிள் டச்சு, அது ஃப்ரீக்வெண்ட்டாக டச் பண்ணணும். 1, 2, 3 ஒரே லெவலில் கொஞ்சம் ஒரு டச்சை டிலே பண்ணி டச் பண்ணாலும் சாங் சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. இதெல்லாம் டச்சில் உள்ள சின்ன சின்ன குறைகள். மேலும் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சிங்கிள் டச்சு, ஸோ அதையும் டச் பண்ணும்போது ஒரு டைம் கொஞ்சம் டிலே ஆகுது. அதாவது இல்லை ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டச் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தெரில. ஒரு டைம் இருக்காது, ஒரு டைம் கொஞ்சம் சொதப்பல் வேலை நடக்குது. இது நீங்கள் கேமிங் மோடு எனபிள் பண்ணிட்டீங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு. எனபிள் ஆனால் இந்த லைட்டு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் காதில் மாட்டியிருந்தாலும் லைட்டு எங்கே நீங்கள் தனியாக நின்று விளாண்டுக்கிருந்தாலும் தனியாக தெரிஞ்சிடும், அந்த லைட்டு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அது நல்லா இருக்குப்பட்டு அதையும் குறைச்சிருக்கலாம். ஏன்னா அதுலேருந்து அதை கட் பண்ணியிருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு 30% பேட்டரி இன்க்ரீஸ் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, அதை ஏன் பண்ணாதில்லை. அதே மாதிரி இது ரெண்டையும் எடுத்து உள்ளே வைக்கிறேன், வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிட்டால் இந்த லைட்டு இது மாதிரி லைட் எரியுது, ஒரு 10-15 நிமிஷம் எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அது மாதிரிலாம் எரியனால என்னென்னா ஓகே பார்க்க நல்லா இருக்குது, பட் அதனால் பேட்டரியோட லைஃப் கொஞ்சம் குறையும்ல, அது அதையும் சேவ் பண்ணி தான் இன்னும் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். பட் கொடுத்துருக்காங்க. இறுதியாக கேமிங் மோடுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது கேமிங் மோடை எனபிள் பண்ணிட்டு கேமில் போய் விளாண்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. பேட்டரி பேக்கப் ரொம்ப நல்லா நிற்கிது, ஒரு 3 நாளாக இன்னும் 90% கீழே வரல, நல்லாயிருக்கு. சாங் கேட்குறதும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் தி பெஸ்ட்டானலாம் சொல்லிட மாட்டேங்க, ஒன்லி டெடிக்கேட்டடாக கேமுக்காக விளையாடுறேன், எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் சாங்ஸ் மூவி பார்ப்பேன், இல்லைனா கால் பேசுவேன். அந்த மாதிரி உள்ளவங்க கேம் ஃபோக்கஸ்டாக உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து இல்லை நான் சாங்ஸ் தான் கேட்பேன், டெடிக்கேட்டடாக பாட்டு தான் கேட்பேன்னா அவங்க அதுக்கு வேறு ப்ராண்ட் ட்ரை பண்ணலாம். மற்றபடி இதை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணியாச்சு.
கேமிங் கேமிங் கேமிங்னு உள்ள மென்டாலிட்டி உள்ள மக்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்ப ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். ஏன்னா ஒயர்ட் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு கையில் இடிச்சு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் விளையாடுறதுக்கு. ஸோ அதுக்கு இந்த மாதிரி இயர்பட்ஸ் போகிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். வாங்கணும்னு ஐடியா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றபடி இதை பற்றி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா மந்த நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் அன்லைக் பண்ணுங்கள். அப்படி அன்லைக் பண்ணால் எனக்கு காரணம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மேலும் ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.